ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் இட்ஸ். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து வெறும் 2K கிட்ஸ் மட்டும்தான் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது 80s அண்ட் 90s அண்ட் எல்லாருமே பார்க்குறது தான், பிகாஸ் அவங்களும் ஒரு பேரண்டிங் அப்படிங்கிறதுனால. ஸோ இது ஸ்பெசிஃபையாக ஏன் 2K கிட்ஸ் அப்படின்னா, ஒவ்வொரு 10 இயர்ஸ் ஆஃப் அடல்ட்ஹுட் அப்படியே பிரித்து பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. தட் மீன்ஸ் 60s, 70s, 80s பிரித்து பார்த்தோம்னா, ஸோ ஒவ்வொரு 10 இயர்ஸுக்கும் வந்து ஒரு அடல்ட்ஹுட்டில் வந்து ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், ஒரு டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர் இருக்கும், வே ஆஃப் லைஃப், வே ஆஃப் லிவிங் எல்லாமே வந்து கிராஜுவலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இப்போ அதாவது 90s and 2K அந்த கிளாஸ் அந்த ஏஜ் ஃபேக்டர் அப்படியே பிரித்து பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அதோட க்ரோத் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு இதார்த்தம். அண்ட் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு உள்ள வந்து இருக்கிற இஷ்யூஸ், தட் மீன் அவங்களோட இருக்கிற ப்ரெஷர் வந்து எந்த ஒரு ஜென்ரேஷன்ஸுமே ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு பெரிய ப்ரெஷர், பெரிய இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு ஆக்சுவல் இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல வந்து ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த 10 பாயிண்ட்ஸ் தான் வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. எஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே டெக்னாலஜி தான். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல வந்து டெக்னாலஜி ரொம்ப ஓவர்லோடா வந்து இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் இல்லை. ஸோ அவங்க நின்னாலும் நடந்தாலும் உட்காந்தாலும் படிச்சாலும் அவங்க தூங்கினாலும் அவங்க ப்ரெஷ் பண்றதுல கூட அண்ட் ஈவன் கேர்ள்ஸ்ல மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்ல கூட எல்லாத்துலயுமே வந்து டெக்னாலஜி வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டு அவங்கள தான் வந்து டெக்னாலஜி ரன் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 80s 90s அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து ரோல் பிளே பண்ணலங்கிறதுனால அவங்க லைஃப் வந்து என்ன அப்படிங்கிறது ஒரு 70-80% வந்து அவங்க மீனிங்ஃபுல் லைஃப் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ அவங்களுமே வந்து டெக்னாலஜியில் அடிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ 90s வந்து அந்த அளவுக்கு வந்து ரெண்டு ரோல்லையுமே இருந்ததுனால அவங்களுக்கு அது பெரிய அஃபெக்டா இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். பட் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் அவங்க எந்த டைம் பார்த்தாலும் அவங்க ஸ்டடீஸ் எந்த டே டு டே ரோல் ஆக்டிவிட்டீஸ் எதில் பார்த்தாலுமே வந்து டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. பத்தாவதுக்கு கேமிங். ஸோ இது எல்லாமே இதை விட்டுட்டு அவங்கனால ஒரு 10-15 மினிட்ஸ் மட்டும் அவுட் சைட் ஆஃப் த வேர்ல்டில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா அது முடியாத கடினமாக இருக்கு. ஸோ இதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரப்பாக இருக்கு. ஸோ வாட்ஸ் த ரியாலிட்டி அரௌண்ட் த வேர்ல்டு அப்படிங்கிறது இன்னுமே அவங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு எப்படி சொல்றது ரொம்பவே வந்து ஒரு யதார்த்தத்தை அவங்க வந்து புரிஞ்சுக்காம டெக்னாலஜிக்குள்ளேயே ரொம்ப அடிக்டடா இருக்காங்க அப்படிங்கறதுதான் வந்து ரொம்ப கஷ்டமானது. ஸோ செகண்ட் அப்படிங்கிறது அகாடமிக் ப்ரெஷர். ஸோ 7 டேஸ்ல வந்து தட் மீன் 50s, 60s, 70s, 80s அந்த டைம்ல வந்து ஸோ அகாடமிக் அப்படிங்கிறது வந்து அதாவது காலேஜ் போறதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா இருந்து அண்ட் யூஜி பிஜி அப்படின்னு எல்லாமே முடிச்சுட்டு ஸோ அந்தந்த ஜென்ரேஷன்ல வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்துட்டு. ஸோ இப்போ தாத்தா வந்து ஃபாதர் அண்ட் சன் அப்படின்னுங்கிறவங்க ஸோ ஒரு கிராஜுவலா க்ரோத் இருந்தது. பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா 90s kidsம் சரி 80s kidsம் வந்து ஸோ எல்லாமே வந்து பக்கத்து வீட்டுக்காரன் என்ன படிச்சிட்டான், அவங்க பையன் என்ன படிக்கிறான் அதை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ இருக்கிற 2K kidsை வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ கன்னியாகுமரியில இருக்கிற ஒரு பையன் வந்து சென்னையில ஒரு மார்க் அதிகமா எடுத்திருக்கான் அப்படின்னா அந்த பையனை கம்பேர் பண்ணி திட்டுற அளவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன் தான் 2K kids இருக்காங்க. இப்போ 12th படிக்கிறாங்க அப்படின்னாவே 11th படிக்கும் இருந்தே வந்து அவங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரெயின் பண்றாங்க, ஐஐடிக்கா ஐஐஎம்கா இல்ல எதுக்கெல்லாம் வந்து அவங்க உள்ள போகணுமோ அது ரிலேட்டடான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரெயின் பண்றாங்க. அண்ட் ஆஸ் வெல் நீட் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு ஓவர் பேர்டன் அவங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நிஜம். அண்ட் இது இல்லாததுனாலதான் இப்போ ரீசெண்டா வந்து பிலோ 20 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தட் மீன் அவங்க வந்து காலேஜ் படிக்கிறாங்க இல்லை ஸ்கூலிங்லேயே முடிக்கிறாங்க. ஸோ அந்த டியூரேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெத் ரேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, அது சூசைட் அட்டம்ப்ட். அண்ட் எப்படி சொல்றது ஆஃப்டர் த காலேஜ் அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதிகமா டெத் அந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து எல்லா இடத்துலையுமே வந்து வந்துட்டு இருக்கு. இது நாட் ஓன்லி இன் த தமிழ்நாடு, இது வந்து இந்தியாலையும் சரி வேர்ல்டுலையும் சரி இதே ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருக்கு. அண்ட் அவங்க இந்த ப்ரெஷர் வந்து அவங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா அவங்களோட ஆன்சைட்டி அதிகமாகுது, அவங்களோட பிளட் ப்ரெஷர் அதிகமாகுது. ஸோ அவங்களோட ஃபியூச்சர் திங்கிங் எந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க ஃபியூச்சர் வந்து இருக்கும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க் போட்டுகிட்டே தான் வந்து டே டு டேயோட லைஃப் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே அவங்க காலேஜ் போனாலும் ஸோ அவங்களோட கரியர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப வந்து ஸ்ட்ரகிளான டேஸ்ல தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த அகாடமிக் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிட் ஆஃப் த லைஃப் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இது இது மட்டுமே நம்பிட்டு இருக்கக்கூடாது. ஸோ தே ஹாவ் டு க்ரோ தேர் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாயிண்ட் தான் சோஷியல் மீடியா அண்ட் செல்ஃப் இமேஜ். ஸோ எல்லாருமே வந்து இப்போ ஒரு இன்ஸ்டா ஐடி, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாமே வந்து ஒரு ஐடி வச்சுட்டு எல்லாருமே வந்து அவங்கள வந்து அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்னாப்பிங் அண்ட் ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பிளாக் கிரியேட் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ இந்த டைம் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த 4-5 ஃப்ரெண்ட்ஸில் வந்து
ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட் போட்டு ஒரு 1000 லைக்ஸ் வந்துச்சு, இல்ல இத்தனை இம்ப்ரெஷன்ஸ் வந்திருக்கு, இல்ல இத்தனை ஷேர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, சோ அவன் வந்து இன்னொரு கிரியேட்டிவா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் வந்து இல்ல. சோ இப்போ என்ன அப்படின்னா, இவனுக்கு இப்படி வந்திருக்கு, நம்ம என்ன பண்றது, இட்ஸ் சிம்பிள் லைக் பொறாம பண்றது அப்படின்னு கூட சொல்லலாம். இல்ல அதையவே வந்து ரொம்ப ப்ரெஷரா எடுத்துட்டு நம்ம வந்து வி ஆர் நாட் தட் மச் ஆஃப் ஃபிட் இன் தி சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு அது அதையவே வந்து நம்மளோட இமேஜ் வந்து எப்படி வந்து ப்ரொபோஸ் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்ல எப்படி சர்வை பண்றது, சொசைட்டியில எப்படி வி கோயிங் டு ஃபேஸ் அப்படிங்கிற இதுலயே தான் ரொம்ப ப்ரெஷரா இருக்காங்க. சோ இப்போ இது இன்ஃபுளுசர்ஸ் தான் பார்த்துட்டு, சோ தே ஆர் ஜஸ்ட் ஃபர்கெட்டிங் வாட்ஸ் த ஆக்சுவல் கருத்து. பட் இப்ப இருக்கிற டூக்கல் கிட்ஸுக்கு நம்ம அப்பா அம்மா அவங்களோட தட் மீன் அம்மானா அவங்களோட தட் மீன் மாமா சித்தி சித்தப்பா இவங்க அண்ட் அதே மாதிரி அப்பாவோட சித்தப்பா பெரியப்பா இந்த இந்த ஒரு க்ளோஸ் டு சர்க்கிள் விட்டு நம்ம அதாவது பங்காளி அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க சொல்லுங்க அப்படின்னாவே பெரிய நிறைய பேருக்கு தெரியுறதுல. ஸோ எத்தனை பேருக்கு வந்து ரிலேஷன்ஸ் வந்து எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறதே தெரியுது, நம்ம அவங்களோட அதாவது பூர்வீகம் எங்க இருக்கு, அவங்களோட ஹிஸ்டரி என்ன, நம்ம தாத்தாவோட தாத்தா பேர் என்ன, அண்ட் இவங்களோட ஹிஸ்டரி என்ன, அவங்க எப்படி வளர்ந்தாங்க, ஏன் இங்க வந்தாங்க, எப்படி எல்லாம் வந்து அவங்க ஏழு டேஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, அவங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அவங்க என்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது. ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து டிபெண்டிங் ஆன் தேர் பேரண்ட்ஸ், ஸோ பேரண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ஸ்ல நடக்கிறது மட்டும்தான் வந்து உலகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் தே ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஸோ இப்போ வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு செலவு பண்றாங்க, இந்த அளவுக்கு வந்து எங்கேஜா வச்சிருக்காங்க, அவங்க ஹாப்பியா வச்சிருக்காங்கன்னா, ஸோ அவங்களோட ஏழு டேஸ்ல இருந்த பேரண்ட்ஸோட கைடன்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருப்பாங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. சில பேரண்ட்ஸ் வந்து இன்னுமே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிலாம் இருக்கிறாங்க, அது இல்லை அது அங்கங்கையா இருந்தாலும், பட் இது எல்லா இடத்துலயும் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இப்போ ஒவ்வொரு பேரண்ட்ஸும் வந்து அவங்களோட ரிலேஷன்ஸ் எந்த மாதிரி இருக்காங்க, அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, ஸோ அவங்க எல்லாம் வந்து எந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க வந்து எந்த மாதிரி ரோல் பிளே பண்ணுவாங்க, இதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாதான் இப்போ இருக்கிற கிட்ஸ்க்கு வந்து ஓகே இன்கேஸ் அவங்க லைஃப்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஸோ தே வில் ஜஸ்ட் திங்க் அபவுட் த பாஸ்ட். ஸோ இதுல வந்து நம்ம பேரண்ட்ஸ் எந்த மாதிரி சொல்யூஷன் எடுத்திருப்பாங்க, நம்ம ரிலேஷன்ஸ் எந்த மாதிரி அந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருந்தா எப்படி திங்க் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரிலாம் யோசனை வரும். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதனாலதான் அவங்க வந்து அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண முடியாமே வந்து ரொம்ப ஸ்டெப்பன் ஆகிறாங்க, ரொம்ப ப்ராப்ளம்ல இருந்து எப்படி ரெக்கவர் பண்றது அப்படின்னு அவங்க தெரிஞ்சாம இருக்கிறாங்க. அண்ட் ஈவன் இப்போ பக்கத்து வீட்டுல வந்து ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களே வந்து எந்த அளவுக்கு இன்ட்ராக்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டம் ஆகும். இது வந்து ஒரு சிட்டியில மட்டும் இல்லை, கிராமத்துல இதே நடந்தா, இதே காஸ்மோபாலிட்டா சிட்டிஸா இருக்கு அப்படின்னா அங்க வந்து அபார்ட்மெண்ட்ஸ் சொல்லவே தகவல், எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம பக்கத்துல எல்லாமே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதையும் மாற்றணும் அப்படின்னா இட் வில் பி குட். நெக்ஸ்ட், ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது, ஃபிஃப்த் பொலிட்டிக்கல் என்கேஜ்மெண்ட். ஸோ பொலிட்டிக்கல்லாம் வந்து இப்ப இருக்கிற கிட்ஸ் அதாவது 90s கிட்ஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா எடுத்துட்டு போனது, தட் மீன் இப்போ நம்ம தமிழ்நாடு ஹிஸ்டரி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரொடெஸ்ட் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அது வந்து ரொம்ப அதிகம். ஸோ அதனாலதான் ஹிந்தி இம்போசிஷன் வந்தப்போ அந்த அளவுக்கு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கீழே இறங்கி 60s 70s எல்லாம் வந்து போராட்டம் பண்ண அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்ததுனால முடிஞ்சது. ஸோ அது அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சிட்டு வந்தது அண்ட் 90s அது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்கிற சீக்கிய கிட்ஸுக்கு வந்து அந்த மொபைல்ல என்ன இருக்கு, ஸோ மொபைல் அவங்க என்ன பாக்குறாங்களோ, இன்ஃபுளுசர்ஸ் என்ன பாக்குறாங்களோ, நியூஸ் மேகசின்ஸ் என்ன படிக்கிறாங்களோ அதுதான் வந்து நிஜம், அதுதான் வந்து உண்மை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இதுக்கு அதாவது தமிழ்நாட ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி இந்தியாவோட ஹிஸ்டரியா இருந்தாலும், ஸோ எந்த மாதிரி ஹிஸ்டரிஸ் வந்து இது நடந்திருக்கு, எந்த மாதிரிலாம் வந்து பொலிட்டிக்கல்லாம் வந்து மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஸோ ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து வாட் தே ஹவ் ப்ராமிஸ்ட், ஸோ இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரி எப்படி ஃபார்ம் ஆச்சு, ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஹிஸ்டரியும் தெரியாம ஜஸ்ட் ரன்னிங் பிஹைண்ட் தேர் லைஃப். ஸோ லைஃப் வந்து எப்படி டே டு டே வந்து போகணுமோ அதை வந்து மட்டும்தான் அவங்க மைண்ட்ல இருக்கு. பட் பொலிட்டிக்கலா அவேர்னஸ் வந்து எத்தனை பேருக்கு இருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியல. அண்ட் அதே மாதிரி இப்போ இருக்கிற வந்து தே ஸ்டார்ட் தேர் ஓட்டிங், ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாம இப்போ அப்பா சொல்றாங்க, சித்தப்பா சொல்றாங்க, மாமா சொல்றாங்க, இல்ல கம்யூனிட்டியில இருந்து வந்து சொல்றாங்க எல்லாருமே ஒரே காஸ்ட் இவருக்கு தான் ஓட் பண்ணணும்,
அந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு எல்லாருமே போய் ஓட்டு போட்டோம் அப்படின்னா ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நார்த் இந்தியா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அதே ப்ராப்ளம் தான். ஸோ கேண்டிடேட் எப்படி இருக்காங்க அவங்க என்ன அவங்க உண்மையிலுமே அந்த அளவுக்கு வேலிடான பர்சன்ஸா அப்படிங்கிறதுல எந்த ஒரு நாலேஜுமே இல்லாமல் இன்னொருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம மூவ் பண்ணிட்டு அது வந்தோம் அப்படின்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷன்ல கொஞ்சம் கூட மாறாது அப்படிங்கிறோம், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு பெஸ்ட் கேண்டிடேட்டுக்கு உள்ள அனுப்புனாதான் இப்போ ஒரு பெஸ்ட் கேண்டிடேட் உள்ள அனுப்புனாதான் எந்த அளவுக்கு வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட் உள்ள அனுப்புனீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இருக்கணும். ஸோ சிம்பிளா இப்ப இருக்கிற பிரெசிடென்ட் யாரு அப்படின்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது. இந்த லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னு என்னன்னு தெரியல, எத்தனை இங்க தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்கு அப்படின்னு தெரியல, ஈவன் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்குன்னு கேட்டா கூட தெரியல. இதுதான் வந்து இப்ப இருக்கிற டூ கே கிட்ஸோட பொலிட்டிக்கல் அவேர்னஸ். ஸோ இந்த ஃபைவ் பாயிண்ட் வந்து ரொம்ப மேஜரான பாயிண்ட்ஸ் அப்படின்னு நான் அசியூம் பண்றேன். ஸோ அதனாலதான் இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணாங்கன்னா தே வில் பி ஹியூஜ் கோல் இந்தியர் லைஃப் அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா 80s 90s kids ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு அளவுக்கு மெச்சூரி ஆகிட்டு வந்தாலும் அவங்களோட க்ரோத் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இதே டூ கே கிட்ஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த க்ரோத் வந்து 80s 90s kids க்ரோத் ஆன அளவுக்கு டூ கே கிட்ஸோட க்ரோத் வந்து இல்லை இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ்ல அப்படிங்கிறது எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான். ஸோ இது எல்லாருமே கண்டிப்பாக மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இதே மாதிரி நீங்களும் நினைக்கலாம். ஸோ இந்த ஃபைவ் பாயிண்ட்ஸ் தவிர வேற ஏதாவது பாயிண்ட் வந்து நான் மிஸ் அவுட் பண்ணாம மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அதை கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த டூ கே கிட்ஸ் யாராக இருந்தாலும் சரி இல்லை டூ கே கிட்ஸோட பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது வந்து யூஸ்ஃபுல் பார்த்தேன். Thank you. See you. Take care.